ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கா, இந்த பறவைகளை பார்த்தா கவலைகளே மறந்து போயிடும், அந்த மாதிரி 10 பறவைகளை, கலர்ஃபுல்லான பறவைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற அழகான 10 பறவைங்களில் முதல்ல பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் பேரடைஸ் பறவை. இங்கிலீஷில் அதோட பேர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் பேர்ட் ஆஃப் பேரடைஸ். இந்த பறவையோட கலர் பார்த்தீங்கன்னா மற்ற பறவைகளோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஆண் பறவைகளோட உடல் மெரூன் கலர்லையும், ஃபேஸ் பச்சை கலர்லையும், தலையோட மேல் பகுதி லைட் எல்லோ கலர்லையும் இருக்கும். இதோட நீளமான வால் இறகு எல்லோ கலர்லையும், இறகோட எஜ்ஜில் ஒயிட் அண்ட் மெரூன் கலந்து கோடோடு இருக்கும். பெண் பறவையோட கண்ணு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர்லையும், அழகுன்னு சொல்கிற இதோட வாய்ப்பகுதி நீல கலர்லையும் இருக்கும். ஆண் பறவை 17 அங்குல நீளம் வரைக்கும் வளரும். இந்த பறவை பப்புவா நியூகினியா, இந்தோனேஷியா, அரு இந்த மாதிரி தீவுகளோட நிலப்பகுதிகளையும் மலைக்காடுகள்லையும் வாழ்ந்துட்டு வருது. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்திங்கன்னா வில்சன் பேர்ட் ஆஃப் பேரடைஸ். வில்சன் பேரடைஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. இந்த பறவை பார்த்திங்கன்னா 8.3 அங்குலம் வரைக்கும் வளரும். இதில் ஆண் பறவை தான் ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதோட உடம்பு டார்க் ரெட் கலர்லையோ இல்லைனா ஃபுல் பிளாக் கலர்லையோ இருக்கும். இதோட தலைப்பகுதி ப்ளூ கலர்லையும், கழுத்தோட பேக் சைடு எல்லோ கலர்லையும் இருக்கும். இதோட வால் பகுதியை பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதோட வால் பகுதி கம்பியை உருக்கி வளைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வளைஞ்சு இருக்கும். இந்த வில்சன் பேர்ட் ஆஃப் பேரடைஸ் பறவை இனமும் இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்க பெரிய மலைகள்லையும் மலைக்காடுகள்லையும் மட்டும்தான் இந்த பறவையை பார்க்க முடியும். இந்த பறவையை பற்றி சோகமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழிந்து வரும் பறவைகள் பட்டியலில் இந்த பறவை இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அழகான அற்புதமான 3வது பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டிட் ஃபேரி ரென், அற்புதமான தேவதை ரென். பேரே தேவதையோடு இருக்குது. இந்த பறவை பார்த்திங்கன்னா 5.5 அங்குலம் வரைக்கும் வளரும். அதோட நெஞ்சு கண் பகுதிகளில் பிளாக் கலர் கோடு மாதிரி இருக்கும். இந்த பறவைகள் இனப்பெருக்கம் செய்யும்போது ஆண் பறவைகளுக்கு நீல கலர் ரெக்கை ப்ரௌன் கலரில் வால் பகுதியும் இருக்கும். சாதாரண நேரங்களில் ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ளெண்டிட் ஃபேரி ரென்னுங்கிற பறவை அதிகமாக வறண்ட வானிலை இருக்கிற பகுதிகளில் தான் வாழுது. ஆஸ்திரேலியாவோட அதிகமான பகுதிகளில் இந்த பறவையை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் நிறைய பேர் பார்த்துருப்போம், மயில் தான், இந்திய மயில் தான், இந்தியன் பீஃபோல்னு சொல்லுவோம். இது அதிகமாக சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. இந்த பறவை பார்த்திங்கன்னா ஈரமான வறண்ட இலையுதிர் காடுகளில் தான் அதிகமாக இருக்கும். பெரிய மயில் 39-45 அங்குலம் வரைக்கும் இருக்கும். வாலோடு சேர்த்தோம் அப்படின்னா 77-89 அங்குலம் வரைக்கும் இருக்கும். இந்த மயில் தோகையை விரிக்கும்போது க்ரீன், எல்லோ, ப்ளூ கலரில் இருக்கும். இதோட கழுத்து க்ரீன் கலந்த ப்ளூ கலர்லையும், தலையில் பூ மாதிரி கொண்டையும் இருக்கும். ஆனால் பெண் பறவைகளுக்கு ஆண் மயில்கள் மாதிரி பெரிய தொகைகள் இருக்கிறது இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா லைலாக் பிரஸ்டட் ரோலர்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் இளஞ்சிவப்பு மார்பக ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைலாக் பிரஸ்டட் ரோலர் பறவை பார்த்தீங்கன்னா சஹாரா, ஆப்பிரிக்கா, சவுத் தீபகற்ப பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். இதோட மார்பக பகுதி பிங்க் கலர்லையும், முதுகு பகுதி லைட் ப்ளூ கலர்லையும், ரெக்கையோட அடிப்பகுதி டார்க் ப்ளூ கலர்லையும், ரெக்கையோட எஜ்ஜில் பிளாக் கலர்லையும் இருக்கும். இந்த பறவை இனத்தில் ஆண் பெண் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ட்வின்ஸ் மாதிரியே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பியர்டட் பீ ஈட்டர், அதாவது தேனீக்களை உண்ணும் சிவப்பு தாடி பறவைன்னு சொல்லுவாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட இண்டோ ஹில்ஸ் பகுதிகளில் தான் இந்த சிவப்பு தாடி பறவைகள் அதிகமாக வாழுது. ஆண் பறவையும் பெண் பறவையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதோட உடல் பகுதி பிரைட் க்ரீன் கலர்லையும், இதோட தொண்டைப்பகுதி ரெட் கலர்லையும், இதோட நெத்தி பார்த்திங்கன்னா ஊதா கலர்லையும் இருக்கும். இதோட கண் பகுதி மஞ்சள், ஆரஞ்சு இந்த ரெண்டு நேரத்துலையும் இருக்கும். இதுக்கு பிடிச்ச உணவுனா அது தேனீக்களும் குளவிகளும் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா லேடி கோல்டியன் ஃபின்ச். இந்த அழகான சின்ன பறவை ஒரு அழகான கலர்ஃபுல் பேர்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஆண் பெண் இந்த இரண்டு பறவைகளுமே க்ரீன், எல்லோ, ப்ளூ, வைலட், ரெட், பிளாக் இந்த எல்லா கலர்ஸ்லையுமே இருக்கும். லேடி கோல்டியன் ஃபின்ச் இந்த பறவை ஆஸ்திரேலியாவை தாய்நாடாக கொண்டது. ஆஸ்திரேலியாவை தாய்நாடாக கொண்டிருந்தாலும் இந்த பறவை அங்கே இருக்கிற வெப்பமண்டல பகுதிகளில் தான் அதிகமாக வாழுது. இதோட ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
1992 வருஷத்துலேயே இந்த பறவை அழிந்து வரும் பறவைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுருச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா டூக்கன். இந்த பறவைக்கு நீளமான அழகு, அதாவது அதோட வாய்ப்பகுதி ரொம்பவும் நீளமாக இருக்கும். இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பறவை 29 அங்குலம் வரைக்கும் வளரும். இதோட கழுத்து பகுதி ஒயிட் கலர்லையும் மார்பு பகுதி பிளாக் கலர்லையும் இருக்கும். இதோட கண்ணை சுற்றி ஆரஞ்சு கலர்லேயோ அல்லது க்ரீன் கலர்லேயோ இருக்கும். சென்ட்ரல் அண்ட் சவுத் ஈஸ்ட் அமெரிக்காவில் இந்த டூக்கன் பறவைகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அழகான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மாண்டரின் டக். மாண்டரின் வாத்துன்னு சொல்லுவோம். இந்த வாத்து ஈஸ்ட் ஏசியாவில் தான் அதிகமாக இருக்குது. இது காட்டுப்பகுதிகளில் தான் அதிகமாக வாழுது. ஆண் வாத்தை விட பெண் வாத்து கலர் கம்மியாக தான் இருக்கும். கண்ணுக்கு மேலே வெள்ளை கலரில் பெரிய வளைவும் இதோட முகம் ரெட் ப்ரௌன் கலர்லையும் இருக்கும். இதோட மார்பு வைலட் கலரில் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அழகான பறவைங்களில் இந்த பறவை எந்த பறவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் மக்கா. இந்த பறவை ஒரு பெரிய கிளி இனம்னு சொல்லலாம். இது 32 அங்குலம் வரைக்கும் வளரும். இது ரெட் கலரில் இருக்கும். இதோட மேல் ரெக்க மஞ்சள் கலர்லையும் நீலக்கலர்லையும் இருக்கும். இந்த ஸ்கார்லெட் மக்கா அமேசான் பேசின் பகுதிகளிலையும் சவுத் அமெரிக்காலையும் மத்திய அமெரிக்காலையும் இருக்கும். இந்த பறவை வெப்பமண்டல மலைக்காடுகளில் வாழ்கிறதுக்கு தான் அதிகமாக விரும்புது. இன்றைக்கி நம்ம பார்த்த கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்கள் வினோத் மற்றும் வெங்கடேஷ்.